ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் உங்கள் ALP அஸ்ட்ராலஜர் முத்து விஜயகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஜாதக ஆய்வு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ALP அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சய லக்ன பத்ததி உருவாக்கி நம்மளுக்கெல்லாம் இப்படி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்ட்டு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவரையிலும் பொற்பாதத்தை தொட்டு அந்த ஏக இறைவனையும் வணங்கி இன்றைய ஜாதக ஆய்வை பார்ப்போம். இவர் பிறந்த தேதி 10/11/1993 2:14 மதியானம். இவர் பிறந்த இடம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு எடுத்திருக்கு. இவருடைய வயது இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா 30 வயது 9 மாசம் 3 நாள். அப்போ 31 வயது ஜாதகத்தில் போயிட்டுருக்கு. இவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு சிம்ம லக்னம் அப்படின்றது போயிருக்கு. இப்போ அவருடைய ALP லக்னம் அப்படின்றது அங்கேருந்து 4 கட்டம் நகண்டு விருச்சிக லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு ஜாதகத்தில். இப்போ நம்ம அடிப்படையான ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலேயே இந்த 3, 4 அப்படின்னு கட்டத்தில் வரும்போது ஒருத்தருடைய கேள்வி என்ன இருக்கும்? திருமணத்தை பற்றி, முயற்சியை பற்றி, அதுக்கடுத்து வீடை பற்றி, தொழிலை பற்றி கேள்வி இருக்கும். இப்படி ஒரு 4 கேள்வி இந்த ஜாதகருக்கு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 1008 கேள்விகள் வரலாம். இருந்தாலும் மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். முக்கியமான கேள்வி அப்படின்றது இது. அப்புறம் முக்கியம் இல்லாமல் சின்ன சின்னது தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படக்கூடிய விஷயம், ஏன்னா மனிதனாலே ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் இருந்தாலுமே இப்போ முக்கியமான தேவை அப்படின்றது இங்கே திருமணம், தொழில் அப்படின்ற மாதிரி அமைப்பில் தான் அவருடைய ஜாதகத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ அவருடைய லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் என்ன இருக்கார்? செவ்வாய். 1-6 அதிபதியான கிரகம் 12வது வீட்டில் இருக்கார் ஜாதகத்தில். இப்போ லக்னாதிபதியே 12 இருக்கார். 12வது இடம் அப்படின்னா வெளிநாடு, வெளியூர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறார், அது முத பாயிண்ட்டு. அப்போ ஜாதகர் இங்கே இல்லை, தான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார், இடம் மாறி இருக்கிறாரு, அது கரெக்டாக இருக்குது ஜாதகத்தில். அதுக்கடுத்து இவருடைய 7வது இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சுக்கர பகவான். அவர் 11வது இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஜாதகத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம D9 அப்படின்னு சொல்லுவோம், அது நிகழ்கால கர்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நிகழ்வு கர்மா அப்படின்றது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஜாதகத்தில். அதனால் இப்போ திருமணத்துக்கு ஒரு ஏற்ற நேரமா அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு ஒரு ஏற்ற நேரமாக தான் இந்த ஜாதகத்தில் இப்போதைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வருது. இப்போ அந்த பொண்ணு அப்படின்றது எப்படி அமையும், எந்த திசையிலேருந்து அமையும் அப்படின்னு வரும்போது இந்த செவ்வாய் அப்படின்றது இங்கே 12வது வீட்டில் இருக்கிறதுனால இதே மாதிரி பொண்ணு வந்து உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருந்தோம் இல்லை, அதுக்கடுத்து இந்த ஜாதகத்துக்கு 6வது இடம், 7க்கு அது 6வது இடமாக இருக்கிறதுனால 6வது இடம் அப்படின்னா சேவை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேவை மனப்பான்மையில் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். அப்போ சேவை அப்படின்னா ஒரு வக்கீலாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம், ஒரு கன்சல்டிங் ஃபீல்டில் வந்து இருக்கலாம், அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு தெரப்பிஸ்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒருத்தருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்படி அடிப்படையில் இந்த ஜாதகர் ஒரு பொண்ணை தேடுனா இந்த நேரத்தில் திருமணம் முடித்தால் இந்த ஜாதகருக்கு அது 7/11 யோகமாக அமையும் அப்படின்ட்டு இந்த ஜாதகருக்கான பதில். அதனால் இதுவரைக்கும் ஏன் அமையலை அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இப்போ போகிற நட்சத்திர புள்ளி அப்படின்றது கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த ஜாதகத்துக்கு அனுச நட்சத்திரம், சனிபவனுடைய நட்சத்திரம். சனி அப்படின்றது பொதுவாகவே மந்த காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, தாமதக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளையும் இந்த ஜாதகத்தில் ஒரு தடங்கள் அப்படின்றது இருந்திருக்குமே தவிர வேற ஒன்றும் பெரியதில்லை. இப்போ இருக்கக்கூடிய நேரம் நல்லாயிருக்கு. அது மாதிரி சனி இருக்கும்போது பொதுவாக சனி அப்படின்றது மந்தக்காரகன் தடங்கள் காரகனையும் தாண்டி தொழில் காரகன் சனி. அப்போ வேலை வேலை வேலைன்னு இந்த ஜாதகர் ஓடி இருக்கார். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு ஜாதகர் தொழில் சார்ந்த ஒரு அமைப்பை முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு யோசனை பண்ணுறாரு. அப்போ இது முன்னேற்றமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் இந்த கன்னிராசியில் இருக்கும்போது தொழிலில் ஒரு பெரிய உயர்வு, இல்லை ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது சம்பள உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதனால் அந்த அமைப்பு அப்படின்றது யோகம். பிரச்சனைக்குரிய இடத்துலேருந்து பொண்ணு, ஏன்னா 7க்கு அது 6வது இடத்துல இருக்கிறதுனால அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையை டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருந்து ஜாதகர் திருமணம் முடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஜாதகத்துக்கு. நன்றி. நமசிவாய். We'll be right back.